பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்கு அவன் என்ன சொல்லுவா? இருந்தாலும் பாத்துக்கலாம், நீயே புருஷனா இருந்துட்டு போ. அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆனா நீ நான் சொல்ற உன்ன கூட கேட்க மாட்டேங்கிற தெரியுமா? நீ கேட்காதனால நான் ஐயோ விட்டுட்டமே, ஒரு பயங்கரமான முடிவுக்கு வந்திருக்கேன். அது என்னன்னா, அது நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஆமா, இங்க பாரு, நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். நான் இந்த வீட்டை விட்டு போகதா போறேன். நீ என்ன பண்ற? காலையில எந்திரிச்சதும் காக்கி உடுப்ப போட்டுக்கிட்டு, காக்கி உடுப்ப போட்டுக்கிட்டு வேலைக்கு போ. சட்டத்தை காப்பாத்து, தங்க பதக்கம் கொடுப்பாங்க, வாங்கி குத்திக்க, வாங்கி குத்திக்க. சபாடா, ஏண்ட அழகு சுந்தரம், இது பத்தலையே, இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்க்கலாமே. என்ன சேர்க்கலாம்? புடிச்சிட்ட போற இசு. இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போற இசு. இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இசு அப்பாடா. சின்னையாக்கு ஃபோன் பண்ணி பாப்போம், டெஃபினட்டா தூங்கிருக்க மாட்டாரு. யார் இந்த நேரத்துல யார் போன் பண்றா? ஐயோ, ஈசு தான் இந்த நேரத்துல போன் பண்றா? ஒருவேளை நம்ம திட்டங்கிட்ட அவளுக்கு தெரிஞ்சு போச்சோ? இருக்காது, என்ன பண்ணலாம் இப்போ? இப்ப நம்ம போனை எடுத்தோம்னா அவ கேக்குற கேள்வியில நம்ம ஏதாவது உளறி உண்மையெல்லாம் உளறிடுவோமே, நம்ம வாய் சும்மாவே இருக்காத. இப்ப என்ன பண்ண? அதனால போனை எடுக்காம இருக்கிறதா நல்லது. ஈசு, நீ என் பேச்ச கேட்கல? நான் மட்டும் எதுக்கு நீ போன் போட்டதை எடுத்து பேசணும்? எடுக்க மாட்டேன் டி, பை. சின்னையா எடுக்கவே இல்லையே, ஒரு வேளை தூங்கிட்டாரோ? இருங்க சின்னையா, நான் வரலங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம நல்லா தூங்குறீங்களா? காலையில உங்களை பாத்துக்கிறேன். சவாஸ்ரா. ரூமே, நான் போயிட்டு வர்றேன், அது வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும், சரியா? போயிட்டு நாளைக்கே வந்துருவேன். ஈசு வேலையை விட்டதும் அடுத்த நிமிஷமே நான் இங்க இருப்பேன். பார்த்தா தூக்கமே வரமாட்டேங்குது.
என்ன இது, தூக்கமே வரமாட்டேங்குது. திரும்ப திரும்ப சின்னையா ஞாபகமாவே இருக்கு. அவரோட சண்டை போட்டிருக்கவே கூடாது. அப்படியே சண்டை போட்டிருந்தாலும் நான் அவர் கூடவே தங்கியிருக்கணும். அதை விட்டுட்டு நான் அபி கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்தது தப்பா போச்சு. இப்ப கிளம்பி அங்க போகவும் முடியாது. பாவம் அபி வேற நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு போறதும் சரியில்லை. இப்ப நான் என்ன பண்றது? சின்னையா போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. தூங்குறாரா இல்ல என் மேல கோவமா இருக்காரா ஒண்ணுமே தெரியல.